வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தென்னாலிராமா கதையில இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். கிருஷ்ண தேவராயர் தினம் காலையில எழுந்த உடனே பால்கனியில வந்து இயற்கையான மரம் செடி கொடி அதுல இருக்கிற பறவைங்க அதெல்லாம் தான் கண் விழிக்கிறது வழக்கம். அந்த ஊர்ல கந்தசாமின்னு ஒரு குடிமகன் இருந்தான். அவனுக்கு வந்து ரொம்ப நாளா ராஜாவை பார்க்கணும், அதுவும் அரண்மனையில பார்க்கக்கூடாது, ஃப்ரீடம் எல்லாம் இல்லாம ஒரு சாதாரண மனிதனா எப்படி இருக்கிறாங்க ராஜான்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை. அவனுக்கு தெரிய வருது கிருஷ்ண தேவராயர் தினம் ஒரு வழக்கத்தை வச்சிருக்கிறாரு, விடிய காலையில எழுந்த உடனே இயற்கையை பார்க்கறதுக்காக பால்கனிக்கு வருவார்னு. உடனே எப்படியாவது நம்ம போய் ராஜாவை பார்த்துடணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து ராஜா வருவாரா வருவாரான்னு பார்த்துக்கிட்டு அங்கேயே உக்காந்துட்டு இருக்கிறோம். ராஜாவும் வழக்கம் போல பால்கனியை திறந்து மரம் செடி கொடியை பார்க்கணும்னு வராரு. அந்த நேரத்துல ராஜாவை பார்த்துட்டு அந்த கந்தசாமி சந்தோஷத்துல குதிக்கிறான், ராஜாவை நான் பார்த்துட்டேன், ராஜாவை நான் பார்த்துட்டேன்னு சத்தம் கேட்ட ராஜா அவன் முகத்துல முழிக்கிறாரு. உடனே ராஜாவுக்கு ஒரு பக்கம் கோபம் வருது, அது இப்படி சம்மதம் இல்லாம உள்ள வந்தது யார் இவங்க அப்படின்ற பலதரப்பட்ட யோசனையில வேகமா உள்ள நுழையும் போது அங்க வாசக்கால நல்ல டமால் இடிச்சுக்கிறாரு, தலையில நல்லா வீங்கியும் போயிடுது. அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அரண்மனைக்கு வராரு. காவலாளிய கூப்பிட்டு அந்த ஆளை கூட்டிட்டு வர சொல்றாங்க. காலையில வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. காவலாளியும் போயிட்டு வீட்டு வீட்டையா தேடிட்டு யாருன்னு பார்க்க போகும்போது அங்க ஒருத்தர் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறான், நான் இன்னைக்கு ராஜாவை பார்த்தேன், ராஜாவை பார்த்தேன். உடனே காவலாளி வந்து அவனை கூட்டிட்டு வராங்க, ராஜாங்கள அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரே சந்தோஷம், ராஜா நமக்கு ஏதோ பெரிய பரிசலம் தரப்படுறாருன்னு நினைச்சிட்டு அரண்மனைக்கு வரான். ஆனா ராஜா அவனை பார்த்தோன்னே கோபமா சொல்றாரு, நீ ஏன் சம்மதம் இல்லாம உள்ள வந்த, நான் தினம் மரஞ்செடி கொடியிலதான் கண் விழிக்கிறது வழக்கம், இன்னைக்கு ஊ முகத்துல விழிச்சா இன்னைக்கு அடிமேல் அடி எனக்கு பட்டுக்கிட்டே இருக்குது, அதனால உனக்கு எதனா பெரிய தண்டனை தரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கந்தசாமிக்கு ரொம்ப சோர்வா போயிட்டான். அச்சச்சோ, நம்ம தெரியாம வந்து அரண்மனைக்குள்ள மாட்டிக்கிட்ட மேனும், அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, பேந்த பேந்த முழிக்கிறான். அப்போ அங்கிருந்து தெனாலிராமா கடகடகடகன்னு சிரிக்கிறான். ராஜாக்கும் ஒண்ணுமே புரியல, அந்த கந்தசாமிக்கும் ஒண்ணும் புரியல, அரண்மனையில இருக்கிறவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ராஜா கேக்குறாங்க, தெனாலிராமா இப்ப ஏன் நீ சம்மந்தம் இல்லாம சிரிக்கிறன்னு. அப்ப ராஜா சொல்றாங்க, ராஜராஜா என்ன மன்னிச்சிடுங்க ராஜா, நீங்க தினம் இயற்கையில கண் விழிக்கிறது வழக்கம், நல்ல பழக்கம் தான், மன நல்ல ஒரு மன அமைதியில நீங்க தினம் காரியத்தை தொடங்குவீங்க, அதனால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு திடீர்னு ஒரு புதுசா ஒரு ஆள் போட்ட சத்தத்துல நீங்க நில தடுமாறிட்டீங்க, அதனால உங்களுக்கு அடியெல்லாம் பட்டுச்சு. அப்போ ராஜா கேக்குறாரு, அப்ப என் பேர்ல தான் தப்புன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப தெனாலிராமா சொல்றாங்க, ராஜா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க புதுசா ஒரு ஆள் முகத்துல முழிச்ச உடனே உங்களுக்கு தலையில அடிபட்டுச்சு காலில் அடிபட்டுச்சு எல்லாம் சொல்றீங்க, ஆனா இந்த கந்தசாமி உங்களை பார்க்கணும்னு விடிய விடிய காத்திருந்து உங்க முகத்துல தான் முழிச்சான், உங்க முகத்துல முழிச்சதுக்கு அவன் ஏதோ பரிசு தருவாங்கன்னு ஆசையா ஓடி வந்தான், ஆனா அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை தரணும்னு சொன்ன உடனே அவன் முகத்தை பாருங்க எவ்வளவு பீதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜா வந்து தான் செஞ்ச தவற உணர்றாரு. ஆமா, நம்ம வந்து யார் முகத்துல முழுக்கிறோங்கிறது பெருசு இல்ல, எந்த மன நிலைமையில நம்ம முழிக்கிறோன்றது தான் அவசியம் சொல்லி ராஜாவும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த கந்தசாமின்றவங்களையும் அவனுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் தந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க, தெனாலிராமாவையும் பாராட்டுறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.